கணவனே இல்லாம மூன்று பெண்மணிகள். இப்ப இந்த கதை தான் இந்த ரூத்தின் புத்தகம். இதை பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல இதை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். வழக்கமா மாமியார் மருமகள்னாலே ஒரு நெகட்டிவ் தான் நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா? மாமியார் மருமகனால என்னது, கீரியும் பாம்பும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு பிக்சர் இருக்கும். ஆனால் பைபிள் ஒரு பிக்சர் தருது, உலகத்திலேயே ஒரு மாமிக்காக ஒரு மருமகளும் ஒரு மருமகளுக்காக ஒரு மாமியும் நின்ன ஒரு கதை வேதாகமத்தில் இருக்குதுங்க. இந்த மருமகன் என்ன பண்றா, காலையில எழுந்து அறுப்பு காலம் பாருங்க, கரெக்டா அவ போயிருந்த அந்த நேரம். அப்போ அறுக்கக்கூடிய கதிர்களில் சிந்தியது ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அதை சேகரித்து அதை வந்து உணவாக மாத்தி தன் மாமிக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு மருமகள் என்ன பண்றா, காலையில கிளம்பி போறான். அப்படி கிளம்பி போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது, அதுதான் இங்க நம்ம படிக்கிறோம். என்ன சம்பவம், அப்படி பொறுக்கி கொண்டே இருக்கும் பொழுது அந்த வயல் தற்செயலாய் போவாசுடையதா இருந்ததா. பைபிள்ல இருக்கிற அநேக சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான சம்பவங்கள் தான், ஆனா தேவனுடைய தயவு குறுக்கிட்டதினால், தேவனுடைய பலன் அங்கு குறுக்கிட்டதினால் அந்த சாதாரண சம்பவங்கள் எல்லாம் அசாதாரணமானதாக மாறின. தாவீது வந்து ராஜாவாகணும் இல்ல பெரிய படைத்தளபதி ஆகணும் அப்படின்ட்டுலாம் போல, ஒரு கொரியர் பாயா போனவனே ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜரீக பாதையை தேவன் உண்டாக்குகிறார். தயவுங்கிறது லேபர்ல என்ன வருதோ அது கிடையாது வாழ்க்கை, ஃபேவர்ல என்ன வருதோ அதான் வாழ்க்கை. மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் லேபர் லேபர், ஆமா உழைக்கிறோம் தான். ஆனா போன வாரமே சொன்னார், மாடு மாதிரி உழைச்சங்க ஆனா கூட முன்னேறல அப்படிங்கிறார். நான் சொன்னேன் எந்த மாடு முன்னேறி இருக்கு, வெற்றியின் ரகசியம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்து இப்போ களைப்பு களைப்பு களைப்புன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. வெறும் உழைப்பு மட்டும் வெற்றியின் ரகசியம் கிடையாதுங்க. ஏன்னா உழைச்சவங்க நிறைய பேர் வெற்றி பெறவும் இல்லை முன்னேறவும் இல்லை, சில பேர் நல்லா வந்திருக்கிறாங்க. பைபிள் இன்னொரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது, நாட் ஜஸ்ட் லேபர், பிலீவ் த ஃபேவர்.